ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சன்ஃப்ளவர் வளர்க்குறத பற்றி அதை பூத்ததை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அந்த சன்ஃப்ளவர் பூத்து முடிஞ்சிருச்சு, அதை இப்போ அந்த சீட்ஸை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். சன்ஃப்ளவர் சீட்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இதுதான் அந்த சன்ஃப்ளவர் நல்லா கருகிருச்சு. ஆக்சுவலாக இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா அந்த செடியவே கருக விடணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. நானும் நல்லா கருகி விட்டுட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உள்ளுக்கு அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் ஃபுல்லாமே இருக்கும். இப்போ இந்த சன்ஃப்ளவரை தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இது ஒன்று இருக்குது, அதே மாதிரி இது ஒன்று இருக்குது, ரெண்டு தான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம இந்த சீடை மட்டும் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சீட்ஸ் எந்த அளவுக்கு அப்படி வந்திருக்குன்னு பாருங்க, நல்லா கருகிடுச்சு. இப்போ இன்னொரு இதையும் கட் பண்ணிக்கலாம். இது அதை விட கொஞ்சம் சின்ன பூ தான், இருந்தாலும் இதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது இதை வந்து நம்ம உள்ளேருந்து விதை எடுக்க போகிறோம். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஃபுல்லாக அப்படி ஊற்று விட போகிறோம். இந்த பூவை ஃபுல்லாமே ஊற்று விட போகிறோம். நல்ல திரட்சியாக வந்திருக்கு விதை. ஒரு 10 விதை போட்டிருப்பேன். 10 விதையில வந்து 2 விதை நல்லா, 3 விதை முளைச்சிருந்துச்சு, 3ல் 1 கருகிருச்சு, 2 நல்லா வந்துச்சு. அந்த 2லேயும் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு பூ பூத்துருந்துச்சு. பூவில் உழவுதை நல்லா பார்த்தீங்களா, நல்லா திரட்சியாக வந்திருக்கு. நம்ம இத்தகைக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா உரம் எதுவுமே போடலை, அதுக்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இன்னொரு பூவையும் பார்த்துடலாம். முதல் இந்த இதுக்கு மேலே இருக்கிறத ஃபுல்லாமே ஊற்று விட்டுறணும். இப்போ நம்ம நார்மலாக இந்த ஒரு பூ ரெண்டு பூன்றதுனால நம்ம கையில் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதே இது பெருசாக வந்து ஏக்கர் கணக்கில் பண்ணுறவங்கலாம் இப்படி கையில் எடுப்பாங்களான்னு தெரியலை. ஃபுல்லாக மிஷினுக்குள்ளே போட்டு தூக்கி போட்டுருவாங்க, அதுக்கு வந்து இந்த பூ தனியாக விதை தனியாக வந்துடும். அதில் அவங்க விதையை நல்லா காய போட்டு அதை ஃபுல்லாக வந்து அந்த தூசி இந்த மேலே இருக்க இந்த மாதிரி பூவெல்லாம் வந்து அவங்க பிரித்து எடுத்து கூட்டி சுத்தமாக அந்த விதையை மட்டும் வியாபாரிகளுக்கு அனுப்பி வச்சுருவாங்க கிலோ கணக்கில் மூட்டையை போட்டு. சூரியகாந்தி விதையை வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது போக கோழி தீவனத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், ரெண்டு பூவில் ஒரு பவுல் நிறைய எனக்கு விதை கிடச்சிருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 15 விதைக்கு இது எப்படி ஒரு 150 விதையாவது இருக்கும். ஸோ 10 மடங்கு எனக்கு கூட கிடச்சிருக்கு. இதோட இந்த சன்ஃப்ளவர் அறுவடையை முடிச்சுக்கிடுவோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள்.